வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூரி மசால். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க முடியும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு ஒன்று பெருசாக நான் எடுத்திருக்கேன், ரெண்டு பெரிய வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி சின்ன துண்டு எடுத்திருக்கேன், ஒரே ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, தாளிக்க அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசிப்பு, கொஞ்சம் இலை, தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு, தாளிக்க எண்ணெய். வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை இப்படி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். இஞ்சியை இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க நான் இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப மேஷ் பண்ணி அப்படியே கொழச்சி எடுக்க வேணாம், அங்கங்கே வந்து கட்டி கட்டியாக இருக்க மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன், பேன் சூடு பண்ணியிருக்கேன். இதில் 1.5 குழிக்கரண்டி சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் அரை ஸ்பூன் போல் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் சோம்பு பொரிஞ்சு செவந்து வரட்டும். இதோட இலையும் கல்பாசி பூவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா செவந்து வாசம் வரட்டும். செவந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர அளவுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறலாம். இதோட பச்சை மிளகாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். அதோட எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். அதை இந்த பூரி மசால் பூரிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு சென்டரில் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட தக்காளி ஆட் பண்ணிடலாம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பையும் இதோடய ஆட் பண்ணிடலாம். நான் உருளைக்கிழங்கில் உப்பெல்லாம் போட்டு வேக வைக்கல, ஸோ நான் இந்த இதில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அந்த தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் போல் தண்ணியையும் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுறலாம். தண்ணியை ஆட் பண்ணிடலாம். அப்போ ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை. இப்போ இது 1 கொதி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ அது கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம வச்சுருக்க இஞ்சி அதில் ஆட் பண்ணிடலாம். அதையும் இந்த கொதிக்கிறதோட நல்லா கலந்து விட்டுறலாம். இது நம்ம எண்ணெயில் வதக்கும் போதும் கூட போட்டுக்கலாம், இல்லைனாலும் கடைசியாக போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ் டேஸ்ட் இருக்கும். கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதோட உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். அந்த ஜிஞ்சர் போட்டோடனே அவ்வளோ நல்ல ஸ்மெல் வருது. இப்போ இதோட உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்க இதோட ஆட் பண்ணிவிட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிட்டுருக்கு. இதை ரொம்ப குழச்செல்லாம் விட்டுறக்கூடாது. பாருங்கள், அங்கங்கே இந்த உருளைக்கிழங்கு பீஸ் பீஸாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. இது 1-2 நிமிஷம் கொதிக்கட்டும், கொதிச்சா ரெடி ஆயிரும்.
அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இதை எப்போ சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும், சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், சாப்பிட நல்லாயிருக்கும். இதை எப்போ சர்விங் பவுலில் மாற்றிடலாம். நம்மளோட சுவையான பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.